நீண்ட காலமாகவே அப்படி தான் பேசிக்கிட்டேன். ஓகே சார், இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன். இது எல்லா படத்துலேயும் ஒரு ரேப் சீன் இருக்குது, எனக்கு இருந்திருந்தா கொஞ்சம் நான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடந்து போயிருந்தா தெரியாது. அது ரொம்ப டீட்டெயிலாக விவரிக்கிறாரு. திரைப்படங்களே மாறி போச்சுங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் மன்சூர் அந்த பழைய சினிமாவை பேசிக்கிட்டு இல்லை, லோகேஷ் வந்து மன்சூர் அலிகானுடைய ரசிகன்னே சொல்லியிருக்காரு. அவரே இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த கண்டனத்தை தெரிவிக்கும்போது அப்போ எது சரி எது தப்புங்கிறத நம்மளால் இப்போ என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய பட வாய்ப்புகள் தரும். இப்போ பெரிய இயக்குநர்கள் பல பேர் வந்து மன்சூர் அலிகானை தவிர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். மன்சூர் எதோ கதை கட்டிக்கிட்டு இருக்காரே தவிர நம்மளை விரும்புகிற ஒரு இயக்குனரே இப்போ விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சி அமைதியாக இருக்கணும். இன்னமும் ஒரு அமைதியாக இல்லை, அந்த பிரச்சனையை மேலும் மேலும் கிளறிட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு நாள். எல்லாத்துக்கும் பிறகு அவர் ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்குறாரு. மன்னிப்பு லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. அவர் அவ்வளவு அதை நியாயப்படுத்துறாரு. நான் என்ன தப்பாக பேசிட்டேன் உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரியும். இல்லை, நாம் பேசுனதில் எவ்வளவு உள்ள இது இருந்துச்சு, ஒரு ஆபாசம் இருந்துச்சு, அதை ஒரு உணர்ந்தல். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் 1 தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சார். நான் முதல்ல ஆரம்பிக்கணுங்கிறதே இப்போ சோஷியல் மீடியாவில் பெரும் பேச்சு பொருளாக இருக்கிற மன்சூர் அலிகான் அவருடைய விஷயம் பற்றி தான். அந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அவர் நீண்ட காலமாகவே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே சார், இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கப்புறமா அவர் பேசும்பொழுது ரொம்ப நாகரிகமாக பேசுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா திரையுலகத்திலிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் வரும்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். பொதுவாகவே இங்கே வந்து நடிகைகள் மீதான பார்வைங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து நடிகைகள் புகழடையணும், பணம் வேணும், பெரும் கோடீஸ்வரர்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய படித்த பெண்கள் உள்ளே வராங்க, இல்லை எம்பிஏ படித்தவர்கள் வராங்க, சயின்டிஸ்ட் வராங்க, நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது இது ஒரு பேஷனாக வராங்க. இந்த ஏரியா நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா ஓகே குட் பைன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன வேணாலும் அவங்கள பற்றி பேசலாம், அவங்க அமைதியாக இருப்பாங்க, கேட்டுப்பாங்க அப்படிங்கிற காலம் வந்து மலையேறி போச்சு. ஸோ அதனால் மன்சூர் அலிகான் போன்றவர்கள் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். ரொம்ப அநாகரிகமாக தான் அவர் திரிஷாவை பேசியிருக்காரு. அதாவது திரைப்படங்களே மாறி போச்சு இன்னைக்கு. ஆமாம், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளட்டாக ஒரு ரேப் சீன் எல்லா படத்துலையும் இருக்கும். எல்லா ஆமாம், கதாநாயகி வந்து மார்க்கெட்டுக்கு போவா, பின்னாடி 4 பேர் வெட்டிட்டு வருவாங்க, ரொம்ப வலுக்கட்டாயமாக எல்லாமே நடக்கும், ஹீரோ வந்து கடைசியாக அடித்து துவம்சம் பண்ணுவார். இது வந்து எல்லா கமர்ஷியல் படங்கள்லேயும் இப்படி ஒரு காட்சி இருக்கும். அது இன்னமும் மாறலை. ஆனால் அதை தாண்டி மாற்று சினிமாங்கிறது இன்றைக்கி நிறைய வந்துகிட்டே இருக்குது. மெல்ல மெல்ல அந்த கலாச்சாரம் ஒழிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் மன்சூர் அந்த பழைய சினிமாவை பேசிக்கிட்டு இது வந்து எனக்கு இருக்கும்னு நினச்ச அந்த காட்சி இல்லாமல் போயிடுச்சுன்னெலாம் வருத்தப்படுறது, அதை சொல்கிற விதம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ வந்து எல்லா படத்துலேயும் ஒரு ரேப் சீன் இருக்குது, எனக்கு இருந்திருந்தா கொஞ்சம் நான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடந்து போயிருந்தா தெரியாது. அது ரொம்ப டீட்டெயிலாக விவரிக்கிறாரு அவர். இப்போ எல்லாத்துக்கும் பிறகு அவர் ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்குறாரு. பாருங்க, அது மன்னிப்பு லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. அவர் அவ்வளவு அதை நியாயப்படுத்துறாரு. நான் என்ன தப்பாக பேசிட்டேன், இது வந்து வேணும்னே கொஞ்சம் பேர் கட் பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சு திசை மாத்துறாங்க. அப்புறம் நான் அரசியலில் பெரிய ஆளாகிறது பிடிக்காம கிளப்பி விடுறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் அரசியலில் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. மன்சூர் அலிகானா ஆகிட்டு போகிறாரு. அது என்ன அவங்களுக்கு என்ன அதனால ஒரு பெரிய இதாக? நேற்று பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னி அரசு ஒரு இது ஒன்று சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் தான் அவர். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இப்படி ஒரு ஒரு செய்தி பரப்பப்படுது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, மன்சூர் அலிகானுடைய வாய் தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர மதம்ங்கிற அடிப்படையிலலாம் யாருமே மன்சூர் அலிகான காரணம் பண்ணலை. ஸோ அதை வந்து இதை அரசியலாக்குற முயற்சி நடக்குது. அதுக்காக சொல்ல வரேன், இது அரசியல்லாம் கிடையாது. இதில் திரிஷா வந்து அதை கேட்டோடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மறுப்பு அவங்க இன்னொரு கண்டனம் தெரிவிக்க அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ், சின்மயி, அர்ச்சனா கல்பாத்தி இன்னும் பல பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இறங்குறாங்க. இதுதானே நடந்திருக்க தவிர இதுல எங்கே இந்த அரசியல்? ஆமாம் சார், அது அவர் போட்டிருந்ததுலையுமே நான் அவங்கள வந்து ஒரு பெருமையா தானே சொல்லியிருக்கேன். இதை வந்து எல்லாரும் திசை திருப்புறாங்க ஏதோ ஒரு அரசியல் காரணம்னு. அவர் அந்த அரசியல் காரணம்ங்கிறத எதை குறிப்பிட வராரு சார்? ஆக்சுவலி அது மட்டும் புரியவே இல்லை. அவர் அரசியல்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நீண்ட காலமா போராடிட்டு இருக்காரு, அது நடக்கவே இல்லை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை வச்சாது என்ன அரசியல் ரீதியா கார்னர் பண்றாங்க பாருங்க, நான் உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக பேசுறேன், உங்களுக்காக குரல் கொடுக்குறேன், என்ன வந்து இப்படி பண்றாங்களேன்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறேன். ஒரு வகையில் எனக்கு மன்சூர் அலிகான பிடிக்கும். என்னன்னா ஒரு ஆன்டி பிஜேபி, தொடர்ந்து வந்து மத்திய அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வெளிப்படையாக பேசுகிறார். அந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் அவர்கிட்ட. மற்றபடி வந்து இந்த பொது இடங்களில் அவர் நடந்து கொள்கிற விதம், அவர் பேசுகிற அந்த லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. அவங்க த்ரிஷா சொன்ன மாதிரி தான், ரொம்ப வந்து ரொம்ப பழமையாக இருக்குது அவர் பேசுகிறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? அது அது நிறைய மாறணும் அவர். கண்டிப்பாக சார். இப்போ இதனால் அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை திரைத்துறையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? நிச்சயமாக நிறைய பேர் வந்து அவரை புறக்கணிப்பதற்கு வாய்ப்புகள். அவரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய உப்புமா படங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் சிவன் மாதிரியான இளம் இயக்குனர்கள் வந்து மன்சூர் அலிகான ஒரு காமெடி ரோல்ல பார்க்க ஆசைப்பட்டாங்க. வெறும் வில்லனா இருந்திருந்தா அவர் என்னால் சஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. அவர் அதை காமெடியா மாத்தினாரு பாருங்க. இவரு ஆனந்தராஜ், மொட்டை ராஜேந்திரன் எல்லாருமே தன்னுடைய வில்லனிக் ஃபேஸை வந்து காமெடியா மாற்றும் பொழுது மக்களுக்கு பிடிச்சி போகுது. அந்த மாதிரி வந்து இவரை மாற்ற நினைத்தவர்கள் தான் பெரிய பிரம்மாக்கள். இந்த முகத்தை நம்ம காமெடிக்கு பயன்படுத்த முடியும்னு நினைச்சாங்க பாருங்க, அவங்க தான் பிரம்மாக்கள். அவங்களுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். அப்படி மாத்தினதுனால பெரிய படங்கள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா வழக்கம் போல உப்புமா படங்கள்ல நடிச்சுட்டு அப்படி உப்புமாவே ஒரு காலத்தை கடத்திருக்க வேண்டியது தான். அவர் பெரிய படங்கள்ல கேப்டன் பிரபாகர்லாம் நடிச்சாரு, அது வேற, அந்த காலகட்டம் வேற. நான் சொல்றது இப்போ உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்துல இவங்க மன்சூரை பார்க்கிற பார்வை, அதன் மூலம் கிடைக்கிற கேரக்டர், இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில மன்சூர் அலிகான கொண்டு போய் சேர்க்குது. இன்னைக்கு மன்சூருக்கு ஆதரவாக பேசுகிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, என்ன அவர் தப்பா பேசிட்டாருன்னு கேட்கிற கூட்டமும் இங்க இருக்கதானே. கண்டிப்பா அவர் சப்போர்ட்டாவும் பேசுறாங்க. ஆனால் அவர் என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நாம பேசுனது தப்புதான், இப்ப நம்ம வெளிப்படையாத மறுக்கிறோம், நான் தான் நினைச்சு பேசல அப்படின்லாம் அவர் மறுத்தா கூட உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியும்ல நாம பேசுனதுல எவ்வளவு உள்ள இது இருந்தது, ஒரு ஆபாசம் இருந்ததுங்கிறத. அதை அவர் உணர்ந்தலை. இப்போ என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? நிறைய பட வாய்ப்புகள் பறிபோகும் நிச்சயமா. இப்போ பெரிய இயக்குனர்கள் பல பேர் வந்து மன்சூர் அலிகானை தவிர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சார். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போ சோசியல் மீடியாவில் பக்கம் போடும்போது ஒரு வந்த டாக்ஸ் எல்லாம் என்னவா இருந்ததுன்னா, மன்சூர் அலிகான இதற்கான கேள்விகளை கேட்குறாங்க. சரி, இவர் ரீசெண்டாக இதற்கு ஃபேமஸான காரணமே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். அவர் இன்டர்வியூவில் மன்சூர் அலிகானை பற்றி பேசினது தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு லோகேஷ் கனகராஜ் பக்கம் இந்த விஷயத்தையெல்லாம் திருப்புறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, லோகேஷ் வந்து மன்சூர் அலிகானுடைய ரசிகன்னே சொல்லியிருக்காரு. அவரே இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது அப்போ எது சரி எது தப்புங்கிறத நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியது. லோகேஷ் வந்து நான் ஒருத்தருடைய ரசிகன்னு சொல்றாரு, அவரை மனசுல வச்சுதான் நான் கைதி கதையே எழுதணும்னு சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரே சார் நீங்க பொது வழியில தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ லோகேஷ் கனகராஜ் நியாயமா பேசுறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதற்கப்புறமும் மன்சூர் எதோ கதை கட்டிட்டு இருக்காரே தவிர நம்மளை விரும்புற ஒரு இயக்குனரே இப்படி விமர்சனம் பண்றாரு, அப்போ நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு அமைதியா இருக்கணும்ல. இன்னமும் அவர் அமைதியா இல்லை, அந்த பிரச்சனையை மேலும் மேலும் கிளறிட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு நாள். ஆமா சார். ஆனா நார்மலா இது முன்னாடி நடந்திருக்காங்கிறதுக்காக கேட்கறது. சரி, யாராவது இந்த பொது வெளியில ஏதாவது ஒரு டாக்ஸ் விடும்போது யாரையாவது பத்தி தப்பா பேசி அதனால கெரியர் லூஸ் பண்ணவங்களா இருக்காங்களா? ஆட்சி மனோரமாவை சொல்லலாம். என்ன பண்ண முடியும், ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கோம். அவங்க வந்து ஒரு முறை ரஜினியை வந்து பயங்கரமா திட்டாங்க, ரொம்ப அநாகரிகமான முறையில விமர்சனம் பண்ணிட்டாங்க. அது வந்து பயங்கர வைரலாகி இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியா மாறிச்சு. அதற்கப்புறம் இண்டஸ்ட்ரியில வந்து பல பேர் தார்மீகமாகவே அவங்கள நம்ம வந்து புக் பண்ணக்கூடாது படங்கள்ல அப்படின்னு டோட்டலா புறக்கணிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரஜினியே மனசு இறங்கி அவர் படத்துல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் மீண்டும் ஆட்சி வந்து பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் முன்னாடியே நடந்திருக்கு. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.